ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய சிவாஜி நகரில் புனித அன்னை ஆரோக்கிய மேரி பேராலயத்தை நம்ம இருக்கோம். ஏன் இங்கே அன்னை ஆரோக்கிய மேரின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பெருநோய் வந்து பெங்களூரில் வந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த பேராலயத்தில் வந்து கிறிஸ்தவ ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செஞ்சு அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்கு புனித ஆரோக்கிய அன்னை மேரி பேராலயம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச்சு கட்டப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1875 1882 வரையிலையும் கட்டியிருக்கிறாங்க. 1500 முன்னாலே வந்து ஒரு குடிசை மாதிரி இங்கே கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் வந்து இது தரைமட்டமாக்கிறது இடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, திரும்பவும் பிரிட்டிஷ் காலங்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டு, நான் சொன்ன மாதிரி 1882 இந்த சர்ச்சு வந்து பெருசாக கட்டப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சில் வருஷம் திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. ஒரு 8 அந்த திருவிழா நடக்கும். அது எப்போனா 29 தொடங்கி 8 வரைக்கும் நல்லா கிராண்டாக நடக்கும். திருவிழாவோட கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா தேரோட்டம் நடக்கும். அன்னை மேரி மாதாவோட அந்த தேரை அலங்கரித்து ஃபுல்லாக வந்து சிவாஜி நகர் ஃபுல்லாக அலங்காரமாக அந்த மேரி மாதா வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ உள்ள வேறு என்னென்ன இந்த சர்ச்சில் இருக்குன்னு ஒன்றா பார்ப்போம். நம்ம சேனலை பார்க்குற நேயர்கள் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே போனால் வாங்க. பாருங்க, வாசல்ல மேரி மாதா வந்து இயேசுவை வந்து கையில வச்சுட்டு ஏந்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு செலவு ஒண்ணு இங்க வச்சிருக்காங்க. சந்திர சன்மார்க்க புக்கோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி ஏற்றி பிரார்த்தனைகள் பண்றது அந்த மாதிரி நடக்குது. இந்த ப்ரேயர் ஹாலை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேரி மாதா சர்ச்சு உள்ளே வந்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அழுது ஜபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ மேரி மாதா கிட்ட தங்களுடைய வேண்டுதல்களை வந்து அந்தளவுக்கு வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்பவே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய சர்ச் ஹால்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவாஜி நகரில் இருக்கக்கூடிய அன்னை புனித மேரி மாதா ஆரோக்கிய அன்னை ஆலயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடம் நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேரி மாதாவோட ஒரு கோல்டு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும், அதாவது தங்கத்தினாலான ஸ்டாச்சு மாதிரி ரொம்ப அழகாக கண்ணாடி கூண்டில் வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது மேரி மாதா ஆலயத்துக்கு வெளியில் வந்துட்டோம்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்பிளே, வேளாங்கண்ணியில் எப்படி அந்த மேரி மாதா குளத்துக்கு போகிற வழியில் நிறைய சிலைகள் அந்த மெசேஜ் சொல்கிற விதத்தில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் நிறைய மெசேஜ் சொல்கிற மாதிரி நிறைய சிலைகள் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னை மேரி மாதா குழந்தை இயேசுவோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். ஃபஸ்ட்டு தனியாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் குழந்தை இயேசுவோடு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இயேசுனாரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலை. இதை தொடர்ந்து அடுத்து காட்சிப்படுத்தியிருக்கிற சிலைன்னு வந்து பார்த்தோம்னா இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் ரத்தம் சிந்தி காயப்பட்டு படுத்துட்ருக்கிறாரு. அப்போது மேரி மாதா வந்து தன்னோட மடியில் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அடுத்து குழந்தை இயேசுவோட மேரி மாதா இருக்கிற மாதிரி ஒரு சிலை, இதை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதோட இந்த பகுதி வந்து முடியுது. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான சிலைன்னு ஒன்று நம்ம பார்த்தோம்னா மேரி மாதா வந்து இயேசுநாதரை மடியில் பொடிச்சு தாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சிலை பார்த்தோம் இல்லைங்களா. அது கீழே பாருங்கள், இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்த காயங்களோடு படுத்துட்டுருக்கிற மாதிரி ஒரு சிலை, அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா நிறைய சிலைகளை வந்து பார்த்தோம், மேரி மாதா சிலைகள், இயேசுநாதரோட சிலைகள். அதை தொடர்ந்து சர்ச்சுக்கு பேக் சைடில் அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ப்ரேயர் ஹால் இருக்கும். இந்த சிவாஜி நகரில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சில் பேக் சைடில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு ப்ரேயர் ஹால் வந்து ஒன்று இருக்கும். அந்த ப்ரேயர் ஹால் பேர் வந்து பார்த்தோம்னா நற்கருணை ஆராதனை ஆலயம் அப்படின்னு செப்பரேட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ப்ரேயர் பண்ணுறது தான்.
என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா மை லார்ட் மை காட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கடந்து நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரேயர் ஹால்னு வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரேயர் ஹால் தான். இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியான ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ப்ரேயர் ஹால் இது. நான் கூட ஒரு 10 நிமிஷம் இங்கே முட்டி போட்டு ப்ரேயர் பண்ண ஜபம் பண்ண ரொம்பவே மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் நல்ல ஒரு குட் வைப்ரேஷனாகவும் இருந்தது. இந்த சிவாஜி நகரில் இருக்கக்கூடிய மேரி மாதா சர்ச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நற்கருணை ஆராதனை ஆலயத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறப்ப அப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு போங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இந்த இடத்துல. புனித ஆரோக்கிய அன்னை மேரி மாதா சர்ச்சுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். துணி கடைங்க, பர்ஸு கடைங்க, செல்ஃபோன் கடைங்க எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிவாஜி நகரில் புனித ஆரோக்கிய அன்னை மேரி மாதா சர்ச்சோட வீலாக வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிக அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் உங்கள் அக்ரி பாண்டியன். தேங்க்யூ, தேங்க்யூ, பை பை.